இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பை வலுப்படுத்தவும் மக்களின் நலனுக்காக பல்வேறு பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதேபோல் மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளின் நலனிற்காக இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்கி இருப்பதாக தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜுக்நாத் தனது சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றுள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மோடியின் தலைமையில் மிகப்பெரிய ஜனநாயகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் எனவும் இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டுறவு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்று நட்டார். அப்போது மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ், தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா ஆகியோர் உடனிருந்தனர். இதனிடையே உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீடித்த மற்றும் சிறந்த பசுமையான உலகை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாய்மண்ணை பாதுகாக்கும் அடிப்படை பொறுப்பு நமக்கு இருப்பதை இந்த நாள் உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது துணைவியார் லக்ஷ்மி ரவி ஆகியோர் மூலிகை மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாஜக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி அங்கம் வகிப்பதாக அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இன்று காலை அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தமக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாஜக, தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா ஆகிய கட்சிகளின் கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டார். தம் வாழ்க்கையில் இது சிறப்புமிக்க தேர்தல் என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். பாஜக கூட்டணியிலேயே தங்கள் கட்சி அங்கம் வகிப்பதாகவும் தில்லி இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனையில் பங்கேற்க இருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் அமராவதி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் தமக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். சிரமங்களும் சவால்களும் தங்கள் கட்சிக்கு புதிதல்ல எனவும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பை ஏற்பதாகவும் தங்கள் கட்சி மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் போராடும் எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி குறிப்பிட்டார். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நவீன் பட்நாயக் இன்று அம்மாநில ஆளுநர் ரகுபர் தாஸை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். மக்களவை தேர்தலுடன் சேர்த்து ஒடிசா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சி 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதன் மூலம் 24 ஆண்டு கால பிஜு ஜனதா தள ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதே நேரத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் கண்டாம்பஞ்சி தொகுதியில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். கடந்த 1998 ஆண்டு முதல் தேர்தல்களில் போட்டியிட்டு வரும் நவீன் பட்நாயக் தற்போது முதன்முறையாக தோல்வியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தற்போதைய ஆளும் கட்சியான பாஜகவும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணியினரும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 240 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய ஆட்சி அமைக்க 272 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 292 உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக புதிய அரசு அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்வதற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களின் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளது. அதே வேளையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு 233 இடங்கள் கிடைத்துள்ளன. காங்கிரஸ் கட்சி மட்டும் 99 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும், திமுக 22 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட பிற கட்சிகள் 46 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் சுயேச்சைகள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களின் ஆதரவுடன் புதிய ஆட்சி அமைக்க முடியுமா என்பது குறித்து இந்தி கூட்டணியும் ஆலோசித்து வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்ன சாமளா அமைதியாயிட்ட? கோயிலுக்கு போறத பத்தி தான்ப்பா பேசணும். என்ன பேச போற? வேண்டாம் சொல்ல போறியா? ஐயோ அப்பா, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னே? வீட்ல யாருமே இல்லன்னு நீங்க சொன்னீங்க இல்ல? ஆமா, அது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் மட்டும் எப்படிப்பா? தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக 11.24% வாக்குகள் பெற்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்த முடிவுகளின்படி திமுக 26.93% வாக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அதிமுக 20.46% வாக்குகளுடன் 2வது இடத்தையும், பாஜக 11.24% வாக்குகளுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே தமிழகத்தில் 12 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதில் தருமபுரி, நீலகிரி, கோவை, மத்திய சென்னை, தென் சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, வேலூர், திருவள்ளூர் ஆகிய 12 மக்களவைத் தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்று பாஜக கூட்டணி 2வது இடத்திற்கு வந்துள்ளது. நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தல் ஒற்றை ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை காட்டியுள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களை வென்றுள்ளதையொட்டி கட்சியின் தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் பெற்றுள்ள வெற்றியால் ஒரு கட்சி ஆட்சிக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அரும்பியுள்ள நிலையில் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமக்கு சிறப்பான வெற்றியை தேடித்தந்த மக்களுக்கு மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய வெற்றி தமக்கு மக்களுக்காக மேலும் உத்வேகத்துடன் களப்பணியாற்ற கிடைத்த வாய்ப்பு என்றார். இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தொகுதியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயற்கையை பேணி பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி குற்றாலம் சிறுவர் பூங்காவில் தொடங்கி அண்ணா சாலை, செங்கோட்டை சாலை, மெயின் அருவி கரை, சிற்றருவி வரை சென்று முடிந்தது. திரைப்பட நடிகர் தாமிரபரணி மதியழகன் கிராமிய பாடல் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நாமக்கல்லில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மரம் நடுவோம், புவியை காப்போம் என்ற தலைப்பில் வண்ண ஓவியங்களை வரைந்தனர். புவி வெப்பமயமாதலை தடுத்தல், சிறு நிலங்களில் அதிக மியாவாக்கி வனங்களை ஏற்படுத்துதல், வனப்பரப்பை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்கள் வரையப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். திருவாரூர் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் கையெழுத்து இயக்கம் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடத்தப்பட்டது. கூத்தாநல்லூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வனத்துறை சார்பில் கையெழுத்து இயக்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்புடன் இணைந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட வனத்துறை அலுவலர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கையெழுத்திட்டனர். சுற்றுச்சூழல் தினத்தில் நடைபெற்ற திருமணங்களில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்குவதையும் வன அலுவலர் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 7 வட்டாரங்களில் 7000 மரங்கள் நடும் பணியை வடமலை குறிச்சி பகுதியில் மரங்களை நட்டு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். இந்த பணியில் ஏராளமான சாலை பணியாளர்கள், 100 நாள் வேலை பணியாளர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். மாவட்டத்தில் தற்போதுள்ள 8.5% வனப்பகுதியை 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படை வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மா, வேம்பு, பலா, நாவல் உள்பட 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் என இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டையை நிறுத்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறும் வரை இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகளின் எவ்வித கோரிக்கைகளையும் ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் ஒசாமா ஹம்டன் தெரிவித்துள்ளார். தாங்கள் விடுவிக்கும் பணைய கைதிகளை பெற்றுக்கொண்ட பிறகு இஸ்ரேல் தங்கள் மீது மோசமான தாக்குதலை நடத்தும் என்று கூறியுள்ள அவர், போர் நிறுத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி காசாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஒசாமா ஹம்டன் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்று நட்டார். அப்போது மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ், தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா ஆகியோர் உடனிருந்தனர். இதனிடையே உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீடித்த மற்றும் சிறந்த பசுமையான உலகை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாய்மண்ணை பாதுகாக்கும் அடிப்படை பொறுப்பு நமக்கு இருப்பதை இந்த நாள் உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பதாக கூறியுள்ளார். நாகரீகத்தின் நெறிமுறைகள் நீடித்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷேன்பாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மெக்சிகோவில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் பொது தேர்தல் நடைபெற்றது. புதிய அதிபர் பிரதிநிதிகள் சபையின் 500 உறுப்பினர்கள், குடியரசு செனட் சபையின் 128 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்துடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலும் நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் ஆளுங்கட்சியான
மொரேனா கட்சியைச் சேர்ந்த கிளாடியா ஷேன்பாம் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்றொரு பெண் வேட்பாளர் கால்வெஸ் 28.25% வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தார். பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு தாக்கியதில் 11 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணம் குவெட்டா நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் சுமார் 1500 அடி ஆழத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த சுரங்கத்தில் திடீரென விஷவாயு கசிவு ஏற்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் அங்கு பணியில் இருந்த மேலாளர், ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 11 பேர் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த மீட்புப் படையினர் சுரங்கத்திற்குள் தூய காற்றை செலுத்தி மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் மூச்சு திணறி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சுரங்கத்திற்கு சீல் வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலவின் தென் துருவத்தில் மாதிரிகளை சேகரித்த சீன விண்கலம் பூமிக்கு தனது பயணத்தை தொடங்கியது. நிலவின் தென் துருவத்தில் மாதிரிகளை சேகரிப்பதற்காக சீனா சாங்கே 6 என்ற விண்கலத்தை அனுப்பியது. இந்த விண்கலம் கடந்த 2ஆம் தேதி தென் துருவத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. தொடர்ந்து இந்த விண்கலத்தில் உள்ள இயந்திரம் நிலவிலிருந்து பாறைகள் மற்றும் மாதிரிகளை சேகரித்து ஆய்வில் ஈடுபட்டது. மாதிரிகளை சேகரித்து பின் சாங்கே 6 விண்கலத்தின் லேண்டர் நிலவின் மேற்பரப்பிலிருந்து புறப்பட்டு அதன் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்துள்ளது. இந்த லேண்டர் வருகிற 25ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து புறப்பட்ட விமானத்தின் இன்ஜினில் தீப்பிடித்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. டோக்கியோ அருகே உள்ள நரிடா விமான நிலையத்திலிருந்து சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது. சிறிது நேரத்திலேயே நடுவானிலே அந்த விமானத்தின் இன்ஜினில் தீப்பிடித்தது. இதையடுத்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அந்த விமானி உடனடியாக விமானத்தை தரையிறக்கினார். இதன் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. விமானம் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேபாளத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய நேபாளம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 106 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் ரோஹித் 35 ரன் எடுத்தார். இதனால் 107 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெதர்லாந்து அணி 18வது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக அந்த அணியின் மேக்ஸ் ஓ டவுட் 54 ரன் எடுத்தார். இந்த தொடரில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன. உலக டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் காயம் காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து வெளியேறியுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் நோவாக் ஜோகோவிச் விளையாடிய போது அவரது வலது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து முழுமையாக வெளியேறுவதாக ஜோகோவிச் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 வாரங்களாக தமக்கு சிறு அசௌகரியம் இருந்ததாகவும், எனினும் தொடர்ந்து விளையாட முயற்சித்தாலும் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தம்மால் விளையாட முடியவில்லை எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் அவரது பதக்க கனவு தகர்ந்தது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ஆந்திரம், வட தமிழக கடலோர பகுதிகளிலும் தென் தமிழக பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர்,
தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, வேலூர், சத்துவாச்சாரி, ஒடுக்கத்தூர், அணைக்கட்டு, பள்ளிக்கொண்டா உள்ளிட்ட இடங்களில் இன்று பிற்பகல் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வேலூர் சுற்றுவட்டாரத்தில் 107 டிகிரி அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போதைய மழையால் வெப்பம் தணிந்து இதமான தட்பவெப்பம் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பாலாஜாப்பேட்டை, பிசி மோச்சூர், கீழ்புதுப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த சூறாவளி காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை நகரில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்த மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். அதிமுகவிற்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என கருத்து தெரிவித்துள்ளார். கன நேர சிறிய வெற்றிக்கு அல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக துணிவுடன் அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொண்டதாக கூறியுள்ளார். பதவி என்பது அதிமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு பணியாற்ற கிடைத்த ஒரு பாதையை தவிர எல்லா நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியல் களமாடுவோம் என்பதை இந்த தேர்தல் உலகிற்கு உரக்க சொல்லியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வரும் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை தமிழக மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் என்றார். காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு சதவீதம் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் கணிசமாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களின் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். முன்னதாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு செல்வ பெருந்தகை பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புதிய அரசு பதவியேற்கும் வரை பொறுப்பில் நீடிக்க வேண்டுகோள். மத்தியில் புதிய அரசு அமைக்கும் பணி, அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனை. மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தில்லி பயணம்.
காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் என இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும். ஹமாஸ் அமைப்பினர் வலியுறுத்தல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி தொடர். காயம் காரணமாக போட்டியில் இருந்து வெளியேறினார் முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.